உலகம் போற்றும் இந்திய தலைவர்களில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவாஜிங்க. சிவாஜி பற்றி தெரியாதவங்களே இல்லை. இவர் எப்படிப்பட்ட வீரர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாவீரன் சிவாஜி 1627 பிறந்தாருங்க. சாஜி போஸ்லேவுக்கும் ஜிஜி பாய்க்கும் மகனாக பிறந்தவர் தாங்க இவர் சிவாஜி. இவர் பார்த்திங்கன்னா மல்யுத்தம், குதிரை ஏற்றம், வால் சண்டை ஆகியவை கற்றுத்தரப்பட்டதுங்க. இவர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தனக்குன்னு ஒரு படையை அமைச்சு அவர்களுக்கு ஒரு நன்கு பயிற்சி அளித்தாருங்க. பின்னர் சுற்றியுள்ள கோட்டைகள் மீது தாக்குதல் நடத்தினார். அப்படி அவர் தாக்குதல் நடத்தும்போது 1646 டோர்னா கோட்டையை சிவாஜி கைப்பற்றினாருங்க. வெகு விரைவில் சிங்கத், கான்கன், சுவாத் ஆகியவையும் அவருடைய ஆட்சியின் கீழ் வந்தன. அப்படி இவர் பல அரசர் பல இது நாட்டுகள்லாம் தனக்கு கீழே கொண்டு வந்தவர் தாங்க இந்த சிவாஜி. இவர் தன்னுடைய வீரத்தால் பல பேரை அடிமைப்படுத்தியிருக்காரு. 1674 மராட்டிய பேரரசை உருவாக்கினாருங்க. அந்த சமயத்தில் டெல்லியில் அவுரங்கசீப் ஆட்சி செய்தாருங்க. இவர் பார்த்திங்கன்னா கோரிலா போர் தந்திரத்தில் சிவாஜி தேர்வு பெற்றிருந்தார். இவர் 1680 ராயக்கர் செல்லும் வழியில் தனது குருவான சேத்ராம் தாஸை சந்திப்பதற்காக சென்றாருங்க. அங்கு தான் நோய்வாய்ப்பட்டு இவர் இறந்தார். அதே சமயம் சிவாஜியின் இராணுவத்தில் ஏராளமான முஸ்லீம் வீரர்களும் அதிகாரிகளும் இருந்தனர். முஸ்லீம் பெண்களுக்கு உரிய வகையில் இவர் மரியாதை செலுத்தினாருங்க. இப்படி இந்து மத அமைப்பின்படி சிவாஜி ஆட்சி செய்தாருங்க. நன்றி.